ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே த ஸ்வாட் கைஸ் சீசன் 2 எபிசோட் 1. அப்படி நீங்கள் சீசன் 1 பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காமல் லாஸ்ட்டு ரெண்டு எபிசோட பாருங்கள், 13 and 14. அப்போ தான் இது கண்டினியூவாக உங்களுக்கு புரியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் அந்த மேடம் தான் காட்டுறாங்க, அவங்களும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க. இருந்தவங்க ஒரே ஒருத்தன், அவனும் இப்போது புசமாக மாறிட்டான். ஏதோ அவன் வசனெல்லாம் விட்டு போனான், இந்த மாதிரி நான் போய் அழிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நான் நினச்சே பார்க்கல, அவனே புசமாக மாறிடுவான்னு. இந்த சைடு அந்த புசமாவை தான் கட்டுறாங்க. அந்த புசமா ஹெட்டும் இப்போ ஸ்லேவோட காலம்லாம் ஓவர் ஆயிடுச்சு, இனிமே புசமாவோட காலம் தான், இனிமே வெப்பனை ஸ்லேவாக யாராலையும் வச்சுக்க முடியாது, இனிமே எங்களோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது இப்படின்னு அதுவும் சொல்லுது. நம்ம புசமா மாஸ்டரும் நந்து வருது. திடீர்னு பார்த்தா நம்ம செஞ்சுவோம் புசமாக மாட்டால, அவனும் புசமா மேலேயே அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்த அந்த புசமா மாஸ்டரும், ஏய் பரவாயில்லப்பா, நீ இப்போதான் உன்னோட பவரை வெளிப்படுத்துற, அதுவும் இல்லாமல் அந்த ரிங்கு மேலே ஒரு ஸ்பியர் இருக்குல்ல, அதோட பவரே ஒரு ஹீட்டு மாதிரி தான், பரவாயில்ல இப்போதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உன் கூட போட்டி போடுறது இப்படின்னு இவங்களும் போட்டி போட்டுன்னு இருக்காங்க. இந்த சைடு மேலே ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க, அது ஒரு பொண்ணு புசமாக தான். அதுவும் சொல்லுது, கிரிம்ஸ் நீ சொன்னதெல்லாம் உண்மையாக நடக்க போகுது போல. இந்த சைடு நம்ம காயை தான் கட்டுறாங்க, அவனும் ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல பார்த்துன்னு இருக்கான். இதை கேமராவில் பார்த்த அந்த மேடமும், காயை வந்து காப்பாற்றுங்க, டக்குன்னு போய் நம்ம அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தந்தாகணும். அந்த மேடமும் சொல்கிறாங்க, என்னோடய ஃபாதரை காப்பாற்றுறது நான் கைவிட்டாகணும் போலையே. இந்த சைடு நம்ம சாய்க்காவை தான் கட்டுறாங்க, அவளும் ஒரு கிரேவ் இருக்க இடத்துக்கு வந்திருக்கா. அவளும் அதை பார்த்துட்டு, இதுதான் அவங்க அம்மாவோட கிரேவா. அந்த கிரேவை பார்த்து இவளும், நான் வந்து ப்ரே பண்ணுறேன், நம்ம காய்க்கு எதுவுமே ஆகக்கூடாது, அதுவும் இல்லாமல் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம காயை நம்ம வீட்டுக்கு எடுத்துனுவாங்க, நீங்கள் நம்ம காயை பத்திரமாக பார்த்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்படின்னு அவனும் ப்ரே பண்ணியிருக்கா. இந்த சைடு நம்ம காயை அவங்களும் தூக்கின்னு வந்துடுறாங்க, அவங்களும் லெபார்ட்ரியில் வச்சு செக்கெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம காயை பார்த்து அவனும் ஒருத்தன் சொல்கிறான், இதுதான் அந்த லெஜண்டரி ஸ்வார்டு சிரிவியூவா, இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம் இது டெவிலோட ஸ்வார்டு தானே, ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற, சரி நம்ம இவங்களை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அந்த டாக்டருக்கு அவ்வளோ ஷாக்கு, ஏன்னா இந்த ஸ்வார்டு அவனோட நல்லாவே அட்டாச் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு ரிசல்ட்டும் வந்து, இதை பார்த்து அந்த மேடம்க்கே ஆச்சரியம், அப்போ தான் நம்ம காயம் எழுந்துக்கிறான். அவனும் எழுந்துட்டு, நான் எங்கே இருக்கேன், அப்போ தான் அந்த மேடமும், நீ வந்து எங்கேயும் இல்லை, சோசியல் டேயில் தான் இருக்கு. அப்போ சிஞ்சியோட நிலைமை என்னாச்சு, அவனா அவன் ஃபுல்லாகவே ஒரு புசமாக மாறிட்டான், இப்போ நீ என்ன பண்ண போகிற, நான் வந்து அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக் சீனியும் காட்டுறாங்க, இந்த மாதிரி செஞ்சு சொல்லியிருக்கான், நீ வந்து எங்களை ப்ராமிஸ் பண்ணு, நான் வந்து புசமாகமானு என்னை நீ போட்டு தள்ளி ஆகணும். இதே நம்ம காயும் நினச்சி பார்த்துட்டு, நான் அவன் கூட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் நிறைவேற்றி ஆகணும், அப்போனா நீ என்ன தனியாக போய் மாட்ட போறியா, அவனை நீ தோக்கடிக்கிறது இம்பாசிபிள், ஆனால் நான் சிஞ்சுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ வந்து வெளில போகக்கூடாது, ஏன்னா உன்னோட பர்சன்டேஜ் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நீ வந்து ஹியூமனாக இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம், நீ எப்போ வேணால் ஒரு புசமாக கூட மாறலாம் இப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்மோக்கையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதனால் நம்ம காயும் அங்கேயே மயக்கமாயிடுறான். இதனால் அவனை அந்த கேப்சூல்லே அடைச்சிடுறாங்க. நம்ம மேடமும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ இது உள்ளே இருக்கிறது தான் உனக்கு சேஃபு, இப்போதைக்கு அந்த ரிசர்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீ இது உள்ளே தான் இருந்தாகணும், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீ ஒரு வேளை ஒரு ஹியூமனாக கூட மாறலாம், அதனால நம்ம நம்பலாம் இந்த ரிசர்ச் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு. இந்த சைடு நம்ம வெள்ளமுடிக்காரனை தான் காட்டுறாங்க, அவனும் ஏதோ ஒரு டிராயிங்கை வஞ்சின்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம சாய்க்காவும், ஹேய் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ஆனால் இப்போ எனக்கு டைம் ஆகுது நான் போய் ஆகணும். அப்போ தான் அவனும், ஹே இரு ஒரே ஒரு நிமிஷம், அன்றைக்கி ஒரு பையன் வந்தாலே அவன் கையிலேருந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வந்தது, அதாவது ஸ்வார்டு மாதிரி. நான் எப்படி சொல்கிறேன்னா, என் வீட்லேயே நிறையவே ஸ்வார்டு இருக்குது, அதுலேருந்து வர ஒரு ஸ்மெல்லு தான் இதுலேருந்தோ வந்தது, ஆனால் அதுவும் இதுவும் சிமிலராக தான் இருந்தது. அதனால இந்த பையன் என்ன ஸ்வாடெல்லாம் செய்வானா என்ன, இல்லைன்னா அவன் கையில் ஒரு ஸ்வார்டு இருக்கா என்ன அப்படின்னு இவனும் கேட்குறான். இதை கேட்டோன்னே நம்ம சாய்க்காவே கம்முனாயிரா, ஐயோ நான் வந்து தெரியாதனமாக கேட்டேன் போலே, சாரி அப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை கேட்ட அவளும், இல்லை இல்லை, ஏன்னா அவன் எங்கள் அப்பா கையிலேருந்து ட்ரைனிங் எடுத்து அவன் ஒரு ஸ்வாட்ச் மித்தாக மாறிட்டான், ஆனால் இப்போ அவன் எங்கள் கூட இல்லை. இதை கேட்ட வெள்ள முடிக்காதனும், ஆ இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம சைக்கா போனக்கப்புறம் அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து சீரியோ மாதிரியே ஸ்மெல் அடிக்கிறான் இப்படின்னு அவனும் நம்ம காயை பற்றி தான் யோசிச்சுருக்கான். இந்த சைடு நம்ம செஞ்சுவை தான் காட்டுறாங்க, அவனும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கான், அவனோட பவரை வச்சு அங்கே இருக்க ஒரு சிட்டியே அழிச்சுன்னு இருக்கான். இதனால அங்கே ஒரு ரெட் அலர்ட்டே வந்து, நம்ம மேடமும் இப்போ டைம் வந்துச்சு, நம்மளோட வாரியர்ஸை நம்ம இறக்கி ஆகணும் இப்படின்னு சொல்லி அவங்களும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்களும் இறக்கலான்னு அந்த பட்டன் அமுக்குறாங்க, பார்த்தா டிஸ்அப்ரூவ் ஆகுது. இதை பார்த்தா அவங்களும், என்ன நடக்குதுங்க, சரி யாரையாச்சும் இப்போது நீங்கள் அன்லாக் பண்ணி ஆகணும் இப்படின்னு சொல்லி அவங்களும் கேமரா வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம காயோட கேப்சர் காலியாக இருக்குது. இதனால் அவங்களும் ஹெட்டு கையில் போய் கேட்குறாங்க, காய் எங்கே போனால், இது இம்பாசிபிள், அவனால் எப்படி தப்பிக்க முடியும். உடனே அவங்களும் சொல்கிறாங்க, எல்லாமே எங்களோட வேலை தான், நாங்கள் தான் காயை வந்து ஸ்லீப்லேருந்து எழுப்பினோம், ஆனால் நீங்கள் எதுக்கு அதை பண்ணீங்க, அவன் தான் ஒரு புசமாக மாற போகிறான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ நம்ம ஆளுங்களில் யாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்கே இல்லை, காய் வண்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால ஒரு புசமாக தடுக்கணும்னா இன்னொரு புசமாக நம்மளுக்கு தேவைப்படும்,
அதனால தான் நாங்கள் காயை விடுவிச்சோம். இப்போ உனக்கு புரியுதா? இப்போ நம்மளுக்கு ஒரே ஹோப்பு நம்ம காய வண்டிதான். இந்த சைடு நம்ம காயை காட்டுறாங்க, அவனும் ஓடி போயிட்டு சிஞ்சுவை பார்க்குறான். பார்த்தா நம்ம சிஞ்சு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கான். இதை பார்த்த காயம், டேய் எனக்கு நல்லாவே கேட்குது சிஞ்சு, நீ வந்து உன்னோட உள் மனசுலேருந்து கூப்பிடுற, என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு. இதனால அவனும் அவனோட ஸ்வாடையே எடுக்கிறான். இதை பார்த்த சிஞ்சு புசமாவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறவங்கள. இதனால நம்ம காய் வாயிலேருந்து ரத்தம் வந்தது. நம்ம சிஞ்சுவோ நம்ம காய் கிட்ட நடந்து வரான். அப்போ தான் அவனும் அட்டாக் பண்ணலான்னு எழுந்துக்கிறான். அவனால் ஒன்றுமே முடியல. அப்போ தான் அவனுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது, அதாவது சிரியு தான் பேசுது. அப்படின்னு அதுவும் சொல்லுது. நம்ம காயம் ஒரு கட்டத்தில் புசமாகவே மாறலான்னு போயிடுறான். ஆனால் அப்போ தான் அவனுக்கு சிஞ்சுவோட ஞாபகம் வருது. சிஞ்சுவன் சொல்லியிருப்பான், காய் உன்னை நீ தான் நீ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இதனால அவனும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி அவனை தடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம காயம் தத்துன இருக்கும்போது நம்ம சிஞ்சுவோட ஞாபகம் வருது, ஹே காய் உன்னால் நல்லா முடியும், இதே மாதிரி போராடு. அப்போ தான் திடீர்னு அவனோட உடம்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. இவனுக்குள்ளே இருக்க புசமாவும் இவனை கட்டுப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம காயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிஞ்சுவோட கடைசி பேர் எடுக்கிறான். இவன் இப்படி கத்தி நிற்கும்போது இவனோட புசமா ஃபார்மும் அப்படியே அப்டேட் ஆகிடுது. இவனும் ஒரு புசமாவே மாறிடுறான். இந்த சைடு அந்த ஆளுங்களும் லொக்கேட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி காய் இங்கே தான் இருக்கான். இந்த சைடு அவங்களும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம சிஞ்சுவும் அவனை அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம காயும் அவனை அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம சிஞ்சு ஒரே போடு. இதனால நம்ம காயும் கீழே போய் விழுறான். கீழே விழுறதோட இல்லாமல் நம்ம சிஞ்சு வந்து அந்த ரிஞ்ச் அட்டாக் வேற பண்ணுறான். இதனால அங்கே ஒரே புகை மூட்டமாக மாறிடுது. இந்த சைடு ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இதை லாஸ்ட்டு 14th எபிசோடில் காட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி ரெண்டு ரேஞ்சிங் டேபிள் வந்து ஃபைட் பண்ணிருக்கு. இது வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு நடந்ததே இல்லை. அதுவும் இல்லாமல் இவங்களோட ஹேட்ரேட் அண்டு ஷேரோ எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த சைடு நம்ம காயம் எழுந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அவனும் நம்ம சிஞ்சோட வயிற்றுலேயே குத்திடுறான். இவன் குத்தின அத்தை செகண்டே இவங்க ஒரு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே நம்ம சிஞ்சு வந்து நம்ம காயோட தலையில் கையை வச்சுட்டு, நான் வந்து சொன்ன மாதிரி நீ செஞ்சிட்டேன், ஆனால் மன்னிச்சுக்கோ, உன் கையால் நான் இதை செய்ய வச்சிட்டேன், நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்க, இப்போ வந்து நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, எனக்கு இப்போ போக டைம் ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். போயின்னு இருக்கும்போது திடீர்னு அவனும் மஞ்சு போயிடுறான். இதை பார்த்த நம்ம காயும் அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்குன்னு இந்த ஒரு ஃப்ரெண்டும் இப்போ இல்லை. இவன் இப்படி தனிமையில் இருக்கும்போது அப்போ தான் ஒரு வாய்ஸ் வருது, ஹெய் நீ வந்து ஏன் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம். பார்த்தா நம்ம சாய்க்காவோட வாய்ஸ் தான். இந்த சைடு அவங்க ரியாலிட்டிக்கு வராங்க. பார்த்தா நம்ம சிஞ்சு தூள் தூளாக நொறுங்குறான். ஏன்னா நம்ம காய் தான் நம்ம சிஞ்சுவை போட்டு தள்ளிட்டாங்க. இதனால் அவனும் தூள் தூளாக நொறுங்கி அங்கேயே மஞ்சு போயிடுறான். நம்ம காயும் கிட்ட வந்துட்டு அந்த ரிங்கை தான் பார்த்துன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம காயும் அவனோட வீட்டுக்கு வரான். நம்ம சாய்க்காவும் சமைச்சுன்னு இருக்கா. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டோடனே அவனும் போய் பார்க்குறான். பார்த்தா நம்ம காய் அவளும் கிட்ட போயிட்டு, ஹே காய் என்ன நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன தான் ஆச்சு இப்படின்னு சொல்லி அவளும் இட்டுன்னு வந்துடுறா. உள்ளே பார்த்தா நம்ம காயம் ரெஸ்ட் எடுத்துருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாருமே நம்ம காய் கூட உட்காந்துருக்காங்க. நம்ம காயம் எழுந்துட்டு, நான் வந்து எங்கே இருக்கேன், நீயா நம்ம வீட்டில் தான் இருக்கும். இவனும் அங்கே இருக்க மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர் சாய்க்கா நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? உடனே நம்ம சாய்க்காவும், ஹேய் நீ இங்கே தானே இருக்க போகிற, என்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேல அப்படின்னு அவளும் கேட்குறா. நம்ம காயம் கம்முன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம காயம் வெளில நின்று இருக்கான். அவனும் யோசிக்கிறான், நான் வந்து எதுக்கு நான் திரும்பவும் இங்கே வந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவன் அந்த லேக்கை பார்க்குறான். பார்த்தா அதில் சிரியோட முகம் தெரியுது. இதை பார்த்தா அவனும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். இவனும் ஒரு குகைக்கு போயிடுறான். குகையில் அவனும் யோசனை இருக்கான், திடீர்னு நம்ம சாய்க்காவும் வரான். அவளும் வந்துட்டு, ஹே காய் இங்கே என்ன பண்ணுற, நானா நான் வந்து இங்கே சும்மா தான் இருக்கேன். ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு? உடனே அவனும் சொல்கிறான், எனக்கு வந்து பயமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் ஒரு வீக்லிங். யார் சொன்ன நீ வீக்குன்னு? எனக்கு நல்லா தெரியும் நீ ஸ்ட்ராங்கு தான். உடனே நம்ம காயம் சொல்கிறான், நான் வந்து இத்தனை நாள் எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஏன்னா நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதே ஒரு பிளேடாக தான் நான் வாழ்கிறேன் சின்ன வயசுலேருந்து, ஏன்னா நான் பிறந்ததே ஒரு பிளேடுக்காக தான். அதுவும் இல்லாமல் எனக்கு பின்னாடியே டார்க்னஸ் தோத்தினே வருது, இத்தனை நாள் நான் பயத்தினால தான் நான் அங்கே இங்கேன்னு தெரிஞ்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து என் லைஃபுக்காக நான் ஓடி நின்றேன், எனக்கு இப்போ என்ன பண்ணுன்னே தெரில, நான் ஒரு வீக்லிங் தான். நம்ம சாய்க்காவும் கிட்ட வந்துட்டு, நீ ஒரு வீக்லிங் இல்லை, நீ வந்து முதல்ல உன்னை நம்பணும், நீ வந்து ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அவளும் கட்டி பிடிக்கிறா. இது ரெண்டு நம்ம காயும் சிரிவா மாதிரி நம்ம சாய்க்காவை போட்டு தள்ளிடுறா. இதை பார்க்குற எல்லாருமே நம்ம சாய்க்கா வந்து எந்தட்டான்னு நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. ஏன்னா இதெல்லாம் நம்ம காய்க்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான். அதாவது நம்ம சிரிவு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அதுக்கு ஆசையாக இருக்குது. நம்ம சாய்க்காவும், ஹே என்னாச்சு, இவனும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் வீட்டுக்கு வந்துடுறான். அங்கேருந்து இவனும் அவங்க அம்மாவோட கிரேவ் கிட்ட வரான். அவனும் சொல்கிறான், நீ வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீ செத்துட்ட, ஆனால் என்ன இப்படி விட்ட பார்த்தியா? அப்போ தான் நம்ம சாய்க்காவே வரான். அவளும் ஒரு ஃப்ளவர் எடுத்துன்னு வர நம்ம சாய்க்காவும் கேட்குறான், ஆமாம் நீ என்ன பண்ணுற? அதுவா நான் சும்மா தான் இங்கே இருக்கேன்.
உடனே நம்ம சைக்காவும் அந்த ஃப்ளவரை வச்சுட்டு, நான் எதுக்கு தெரியுமா இங்கே வந்திருக்கேன், நான் உங்கள் அம்மாவோட கிரேவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் வந்திருக்கேன், ஏன்னா நான் ஆல்ரெடி அவங்கள ப்ரே பண்ணியிருந்தேன், நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து இங்கே ப்ரே பண்ணுவேன், நீ வந்து நல்லா இருக்கணும், நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இங்கே வரணும் அப்படின்னு. ஆனால் அது இன்னைக்கு நடந்துச்சு. ஆமால, உனக்கு தான் மதர் இல்லைன்னு நீ சொல்லியிருக்க, உனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்காதுல, சாரி. சரி பரவாயில்ல அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். சரி வா போகலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. போகிறவரில் நம்ம சாய்க்காவும் கேட்குறா, நீ எங்களை விட்டு எப்பயுமே எங்கேயும் போக மாட்டேல? இல்லை. ஆமாம், நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. திடீர்னு நம்ம காயோட முகமே அப்படியே ஈவுலமாது, அவனுக்குள்ளே இருக்க சிரியும் கீழ் கீழ் அப்படின்னு நம்ம சாய்க்காவை பார்த்து சொல்லுது. நம்ம காயம் எப்படியோ அதை கண்ட்ரோலும் பண்ணிடுறான். நெக்ஸ்டீனில் நம்ம காய் வந்து அவங்களே கேட்குறான், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்வாட் செய்யலாமா? அப்போ தான் அங்கே இருக்க உணர்த்தனும் கேட்குறான். இவன் இப்படி ஸ்வாட் செய்யறது கரெக்டு தானா, அவன் அவனோட மைண்டில் விட்டுடலாம் இப்படின்னு அவங்களோட ஃபாதரும் சொல்லிடுறாரு. இதனால நம்ம காயம் ஒரு ஸ்வாடை உருவாக்குறான். அவனும் உருவாக்கிட்டு எத்தனை வந்து காட்டுறான், ஹேய் இது வந்து எக்ஸலண்ட் ஒரு காய், நீ வந்து நல்லாவே இந்த ஸ்வாடை பண்ணியிருக்க, நீ வந்து உயிருக்கு உயிரை நேசிச்சு இந்த ஸ்வாடை பண்ணியிருக்க, பரவாயில்ல காய், நீ நல்லா தான் இந்த ஸ்வாடை பண்ணியிருக்க. ஆமாம், நீ வெளி உலகத்துக்கு போனல, நீ என்னென்ன கற்றுக்கினேன்? நானா, நான் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு கற்றுக்கினேன், அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்னு கற்றுக்கினேன், அதுவும் இல்லாமல் நான் ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன், யார், செஞ்சு தானே, அவர் ஒரு நல்ல டீச்சர் தான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த சைடு நம்ம காயும் அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சாய்க்கா கையில் தரான். இந்த ஸ்வாடு வந்து ஒரு குட்டி ஸ்வாடு தான், ஆனால் உனக்கு நான் இதை ப்ரொடெக்ஷனுக்காக நான் தரேன். ஆனால் இந்த ஸ்வாடு அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் இல்லை, இருந்தாலும் நீ ப்ரொடெக்ஷனுக்காக நீ இதை வச்சுக்கோ, எனக்காக நீ கொடுத்துருக்கல, அப்போ நான் கண்டிப்பாக வச்சுப்பேன், இது எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி காய், அதுவும் இல்லாமல் இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்வாடு, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நான் கண்டிப்பாக வச்சுப்பேன் அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். காயம் சொல்கிறான், நான் இந்த ஸ்வாடை செய்யும் போது உன்னை நினச்சி தான் இந்த ஸ்வாடை செஞ்சேன். அப்படியா அப்படின்னு அவ்வளோ வெக்கப்படுறா. இந்த சைடு நம்ம சாய்க்கா கூட அவன் ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம காயை தான் காட்டுறாங்க, அவனும் நைட்டில் எங்கேயோ போகிறான். இதை பார்த்த சாய்க்கா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். அவ்வளோ ஃபாலோ பண்ணே வரான். நம்ம காயம் ஒரு பில்டிங் மேலே போயிட்டு அவனோட கத்தி எடுத்து அவனோட ஆமையை வெட்ட ட்ரை பண்ணுறான். இதனால அவனுக்கே ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் அவன் ஆமை தனியாகவே கைட்டு ஏற்றுறான். இவனும் அந்த ஆமை கைட்டுட்டு அந்த பில்டிங்கோட எஜ்ஜில் நிற்கிறான். இந்த சைடு நம்ம சாய்க்காவும் நந்து வந்து நிற்கான். நம்ம சாய்க்காவும் நடந்து வந்து நிற்கும் போது திடீர்னு நம்ம காய் மேலேருந்து விழுறான். அவனும் அந்த பில்டிங் மேலேருந்து சூசைட் பண்ணிட்டான் போல, இதனால அவன் மண்டை ஃபுல்லாகவே ரத்தமாயிது. இதை பார்த்து நம்ம சாய்க்காவும் பயங்கரமாக கத்துறான். மேலே அந்த ஆமையை காட்டுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம காய் என்ன செத்துட்டானா? இதில் யார் தான் ஹீரோ? எல்லாருமே செத்து போகிறாங்க அப்படின்னு உங்கள் மனசில் நிறைய குழப்பம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேர்ட் எபிசோடில் தான் உங்களுக்கு தெரியும், இதில் யார் தான் ஹீரோ அப்படின்னு. நம்ம காய் என்ன செத்துட்டானா இல்லையா, இதெல்லாம் தேர்ட் எபிசோடில் தெரியும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம சேனலோட ரீச் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனல் நல்லாவே க்ரோ ஆகும். நீங்கள் பழைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணால் நம்ம சேனலும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் எனக்கும் நிறையவே மோட்டிவேஷன் வரும். இதனால் நானும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஸ்வாட் கை சீசன் 2 சீசன் 1-ஓடவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லிங் மூமெண்ட் எல்லாமே இருக்கும். நம்ம காய் மாதிரியே ஒன்னொரு ஸ்வாட் வேறு இருக்குது, அது வேறு இதில் வரப்போகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வேறு நடக்கும். நம்ம காய் ஒன்றும் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கத்த வர எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ இதில் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவே இதில் முடிச்சிடறேன். உங்கள் கையில் சொல்ல வேண்டிய விஷயம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ், சாயோநாரா.